சுதந்திரத்திற்கு முன்னால் பிரித்தானிய காலனி ஆதிக்க காலத்தில் மகாத்மா காந்தி நாட்டு துரோகி, அரச விரோதி. அதே மகாத்மா காந்தி, நாட்டு விரோதியாகிய மகாத்மா காந்தி இன்று நமக்கு தேச பிதா. யார் எப்போது நாட்டு விரோதியாக இருக்கிறார்கள், எப்போது அவர்கள் தேசப்பிதாவாக மாறுகிறார்கள் என்பது நீங்கள் எந்த இடத்தில் எந்த நிலைப்பாட்டில் எப்படி இருக்கிறீர்கள் என்பதை பொறுத்து. அந்த வகையில் இன்று சொல்லுகிறேன், சரக்கு பெட்டக முனையத்தை கன்னியாகுமரியில், ஸ்டெர்லைட் திட்டத்தை, நியூட்ரினோ திட்டத்தை, மீத்தேன் திட்டத்தை எதிர்ப்பதால் ஜெகத்கஸ்பாரை சமூக விரோதி என்றும் தேச விரோதி என்றும் சொல்வீர்களே ஆனால், நான் ஒரு ஃபாதர் என்று அழைக்கப்படுவதை விட, அல்லது ஒரு அரசியல் விஞ்ஞானம் படித்தவன் என்று அறியப்படுவதை விட, ஒரு மூலோபாய விஞ்ஞானம் படித்தவன் என்று அறியப்படுவதை விட, சமூக விரோதி என்று அறியப்படத்தான் நான் விரும்புகிறேன். இதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. எந்த இடத்தில் எந்த நிலைப்பாட்டில் இருக்கிறோமோ அதை பொறுத்து தான் நம்ம தேச பிதாவையும் தேச துரோகியையும் முடிவு பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறார் ஜெகத்கஸ்பர். நியாயம்தான். காந்தியை தேச துரோகின்னு சொன்னது யார்? அன்றை இருந்து பாதிரியார்கள். இன்னைக்கு இப்போ இவர் என்ன சொல்கிறாரு? காந்தியால் சுதந்திரம் வாங்கி கொடுத்த இந்த நாட்டில் போராட்டத்தை செய்து நான் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தப் போகிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? காந்தியத்தை நான் இந்த நாட்டை விட்டு ஒழிக்கப் போகிறேன். அப்போ காந்தியத்தை இந்த நாட்டை விட்டு ஒழிச்சாச்சுன்னா என்னை நாளைக்கு இந்த உலகம் இந்த தேசத்தின் பிதா என்று சொல்லும் அப்படின்னு சொன்னால், இந்த நாட்டில் காந்தியத்தை முழுசாக தீய வச்சு கொளுத்தி இந்த நாட்டை காந்தியத்துக்கு எதிராக, பண்பாட்டுக்கு எதிராக மாற்றப்போகிறேன். இதைத்தானே அவர் சொல்ல வர்றாரு. அது ஏன் அதை நான் எடுத்து சொல்கிறேன்னா வேற ஒரு காரணமும் இல்லை. காந்தி என்ன சொன்னார்? எனக்கு சட்டமியற்றும் வலிமை என்று ஒன்று இருந்தால் நான் மதமாற்ற தடை சட்டத்தை கொண்டு வருவேன் அப்படின்னாரு. ஆனால் இவங்க செய்யக்கூடியது மதமாற்றம். மதமாற்ற தடை சட்டம் எக்காரணம் கொண்டு நாங்கள் கொண்டு வர மாட்டோம்னு சொல்லக்கூடியது இந்த பாதிரியார் ஜெகத்கஸ்பர் கூட்டம். அதனால் காந்தியத்தை ஒழிப்பேன் என்பதை இவ்வளவு அழகாக அவர் சொல்லியிருக்கார். அதுதான் நம்ம இதிலிருந்து புரிஞ்சுக்க வேண்டியது. அதனால் காந்தியத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இந்த நாட்டில் ஜெகத்கஸ்பர் துரோகியாகத்தானே இருக்க முடியும். அதனால் நான் துரோகின்னு அவர் சொல்கிறது, காந்தியத்தையும் இந்த நாட்டின் பண்பாட்டையும் ஏற்றுக்கொள்பவர்களுக்கு அவர் துரோகி தான். அதில் என்ன சந்தேகம் இருக்க முடியும்?